எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எப்படி ஒரு கூகுள் சர்ட்டிஃபைட் எஜுகேட்டராகவோ இல்லை கூகுள் சர்ட்டிஃபைட் ட்ரைனராகவோ ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போது இந்த சர்ட்டிஃபிகேஷன் வாங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. லைக் நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கணும், இல்லை பிடெக் படிச்சிருக்கணும், இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், அண்ட் ஒரு 18+ இருந்தீங்கனாலே போதும். 18+ ஏஜ் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இதில் யாரெல்லாம் பெனிஃபிட்டட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீலான்சராக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சர், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சராக இருக்கலாம், காலேஜில் ஒர்க் பண்ண ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லைனா ஆஸ்பைரிங் டீச்சர்ஸ், இல்லை ஆஸ்பைரிங் ப்ரொஃபஸர்ஸ், இல்லைனா ஆஸ்பைரிங் ட்ரெயினர்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் டீச் பண்ணுங்கிறத நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலே போதும். ஸோ இந்த கூகுள் ஃபார் எஜுகேஷன் சர்டிஃபைட் எஜுகேட்டர் அண்ட் ட்ரைனர் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக எதை பற்றி அப்படின்னா, கூகுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆப்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எடுத்து ஆப்ஸ்னால் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூகுளோட ஆப்ஸ். ஓகே, இன்னும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து கூகுள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, நம்மளோட ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியர் ஆக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி எதெல்லாம் நம்ம வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து நம்ம டெக்னாலஜியில் டெக்னாலஜி வழியாக ஈஸியாக எதெல்லாம் வந்து நம்ம டைம் ஈஸி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கூகுள் எஜுகேட்டர் அண்ட் கூகுள் ட்ரைனரோட ப்ரோக்ராம். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம், அண்ட் ஈஸியாக அதை ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக கொண்டு போகிறது தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நீங்கள் ஸ்டார்ட் உங்களோட கெரியர் வந்து டீச்சிங்கில் ஃப்ரீலான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு பூன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினர் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அந்த ட்ரெயினர் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ட்ரெயினர் கோர்ஸ் அது வந்து கூகுளே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது, யூனிட் 1, யூனிட் 2. ஸோ வந்து யூனிட் 7 வரைக்கும் மாடியூல்ஸ் இருக்குது. இந்த 7 மாடியூல்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு தெரியும். அதாவது நீங்கள் ஒரு ட்ரெயினராக இருந்தீங்கன்னா எப்படி ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் நீங்கள் வந்து உங்களோட ட்ரெயினீஸை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பேசியிருப்பாங்க ட்ரெயினர் லெவல் எக்ஸாமில். ஸோ இதை நீங்கள் முடிச்சிங்கனாலே நீங்கள் வந்து எக்ஸாம், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம், அதாவது ட்ரைனர் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் பண்ணிவிட்டு ட்ரைனர் ஸ்கில் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம், இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதிடலாம். இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு ட்ரைனரோட நார்மல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து உங்களோட இதை கொடுத்துக்கோ, மீன்ஸ் உங்களோட டேட்டா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் எழுதணுமோ அந்த டேட்டானு வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் இதில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேட்டர் லெவல் 1. நீங்கள் எஜுகேட்டர் எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும்னு நினச்சிங்கன்னா எஜுகேட்டர் லெவல் 1 எக்ஸாமுக்கு ட்ரைனர் எக்ஸாம் தேவை கிடையாது. ஓகேவா? எஜுகேட்டரில் உங்களுக்கு எஜுகேட்டர் லெவல் 1 எக்ஸாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ், லெவல் 2 எக்ஸாம் வந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ். ஸோ லெவல் 1 எக்ஸாம்லேயும் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 13 யூனிட்ஸ் இருக்குது. லெவல் 2 எக்ஸாமில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல், கூகுள் உங்க நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுற எல்லா ஆப்பும் அட்வான்ஸ் லெவலில் யூனிட் 11 யூனிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே, ஸோ எஜுகேட்டர் லெவல் 1 எக்ஸாம் தனியாக எழுதணும், எஜுகேட்டர் லெவல் 2 எக்ஸாம் தனியாக எழுதணும். எனக்கு வந்து இல்லை நீங்கள் ட்ரைனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரைனர் கோர்ஸையும் நீங்கள் முடிச்சுட்டு ட்ரைனர் ஸ்கில் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரைனர் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேணாம், ஐயோ இவ்வளோ 3 எக்ஸாம் எழுதணுமா, எஜுகேட்டர் லெவல் 1 எக்ஸாம், லெவல் 2 எக்ஸாம், ட்ரைனர் கோர்ஸ், இவ்வளோ படிக்கணுமான்னு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு ஹார்ட்லி 15 days தான் தேவைப்படுது அந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்து முடிச்சுட்டு. எக்ஸாம் வந்து நான் எப்படி எழுதினேன்னா ஒரு 10 days கேப் விட்டு எழுதினேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இந்த சாட்டர்டே எழுதுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஸோ நடுவில் வந்து ஒரு 15 days கேப் போட்டு அதுக்கப்புறமா நான் எழுதினேன்.
உங்களுக்கு வந்து பேசிக் லெவலில் வந்து என்ன இருக்குன்னா, சிம்பிளாக மெயில் எப்படி சென்ட் பண்ணணும், ஒரு மெயிலை வந்து எப்படி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் கேலண்டர் எதுக்கு, கூகுள் கேலண்டர் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, கூகுள் ட்ரைவ் வந்து எதுக்கு, அதை நீங்கள் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அதை யாருக்கெலாம் ஷேர் பண்ணலாம், இதெல்லாம் வந்து வியூஸ், அதாவது எவ்வளோ பேருக்கு வியூ ஆக்சஸ் கொடுக்கலாம், எடிட் ஆக்சஸ் யாருக்கெலாம் கொடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்ணும், கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. இது எது இது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இல்லை நிறைய பேருக்கு இதை நீங்கள் டீச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்கள எக்ஸாம் எழுத வைக்கலாம் நீங்கள் வந்து டீச் பண்ணி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரெயினர் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு கூகுள் குரூப்குள்ளே வந்துடுவீங்க, கூகுள் ட்ரெயினரோட குரூப்குள்ளே வந்துடுவீங்க. அந்த ட்ரெயினர் குரூப்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். இது வந்து படிக்கிறதும் சரி எக்ஸாம்ஸும் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தைரியமாக அட்டன் பண்ணலாம். ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். லெவல் 1 எக்ஸாம் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு ஒரு வீடியோவில் பேசுவேன். லெவல் 2 எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், அதோட குவஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ எக்ஸாமுக்கு எவ்வளோ ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் பேசுவேன். பட் இது வந்து ஓவர்வியூ. பட் இது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே எதுவுமே கோடெல்லாம் வராது, கோடிங்லாம் வராது. இது திஸ் இஸ் நாட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது, எந்த ஸ்ட்ரீம் வேணும், நீங்கள் வந்து பயோ கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸாக இருக்கலாம், தமிழ், இங்கிலீஷ், எந்த லாங்குவேஜ், இப்போ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு டீச்சராக கூட இருக்கலாம், இல்லைனா எஜுகேட்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள்.